அடுத்த 23 இயர்ஸ்க்கு ஃபிலிம் கம்பெனியின் சவுத்தில் நம்மளை இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. சரி, அதே ஃப்ரேமில் அதில் முக்கியமான ஒரு ஆள் இருப்பார்ல, அவரை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை தான். ஃபுல்லி ஃப்ராங்க் வித் பரத்வாஜ் ரங்கன் சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ் டு மீட் யூ அபிஷேக். ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. சார், இது வந்து ஒரு ஆன்லைன் டியூட்டோரியல் ஃபிலிம் ஸ்டடிஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம் அந்த வீடியோ. ஐயோ, எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை தான் வந்து நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் அதுக்கான டெஃபினிஷன்ஸ் கொடுத்தாலே அது டெஃபினிஷனா, அதெல்லாம் நாங்கள் அப்படியே டீச்சர் முறையாக கேட்டீங்க, நீங்கள் புக்காக மாற்றிடுவோம். ஓகே சார், இது இந்த கெட்டப் இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்படி ஒரு எப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்குறீங்களா? இது வந்து இது யாருமே நான் கேட்டதில்லை. ஐ டோன்ட் நோ, இது வெரி ஸ்ட்ரேஞ்ச் க்வெஸ்சன். நோ, ஆக்சுவலி வாட் ஹேப்பன் வாஸ், முடி கொட்ட ஆரம்பித்தப்போ தெர் ஆர் டூ சாய்ஸஸ் அ மேன் ஹேஸ். ஒன்று வந்து ஜஸ்ட் லிவ் வித் இட், இல்லை அது தினம் எவ்வளோ கொட்டுது எவ்வளோ கொட்டுதுன்னு பார்க்காம ஃபுல்லாக எடுத்துடுறது. ஸோ ஐ செட் ஓகே, திஸ் லேட்டர் ஆப்ஷன் சீம்ஸ் ஃபைன், பிகாஸ் அப்போ டெய்லி ஒரு அப்சஷன் வேணாம். காலையில் ஒரு 2 மினிட்ஸ் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஹேவ் அ ஷேவ் அண்ட் யூ டன் வித் இட். ஸோ தட் பிக் அது ஆக்சுவலி நான் ரொம்பலாம் பிளான் பண்ணி பண்ணல, பட் ஒன்ஸ் இட் காட் செட், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லுக் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ தென் ஐ தாட் ஓகே, வை நாட். ஸோ ஏன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் அந்த எழுதுறவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு கார்ட்டூனிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு அது தேவையில்லை, அப்படியே சும்மா அப்படி போட்டாலே. யா, ஐ நோ, தட்ஸ் ட்ரூ. சினானமஸாக இருக்குல்ல சார், உங்களோட எழுத்து தான் உங்களோட வடிவமும் கூட நினைக்கிறேன். எழுத்து மொட்டையாக இருக்குங்கிறீங்களா? இல்லை சார், சமக கவுண்டரே அன்னசிவிங்க. இவர் பார்க்க கொஞ்சம் வில்லன் மெட்டீரியல், மிஷ்கின் படத்தில் ஒரு வில்லன் மாதிரி இருந்தாலும் எழுத்து வயசில் நிறைய பேர் சிரிக்க வைக்கக்கூடியவர், சிந்திக்க வைக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரி. ஓகே, நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்டட் தமிழ் பேச போகிறேங்க. ஓகே, ஐயோ, எனக்கு எனக்கு இவ்வளோ ஆப்போசிட்டாக இருக்க முடியுமா, அவ்வளோ இது பண்ணுறீங்களா நீங்கள்? ஆமாம் சார். சார், என்ன சார் கிரிட்டிக்னா யார் சார்? ஓகே, ஸோ கிரிட்டிக்குங்கிறது ஒரு எனக்கு அந்த வார்த்தையை பிடிக்காது முதல்ல, பிகாஸ் கிரிட்டிக்குங்கிறது ஏதோ கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி அந்த வார்த்தையிலே ஒரு 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 தாட் இருக்குது. பட் என்னை பொறுத்தவரை தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ரைட் அபவுட் ஃபிலிம். ஒருத்தர் வந்து ரிவ்யூவர்ஸ். ரிவ்யூவர்ஸ்னால் இந்த ஒரு கன்சியூமர் ரிப்போர்ட் மாதிரி, அதாவது நான் அந்த படத்தை போய் பார்த்தேன், இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இல்லை, நீங்களும் போய் பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் விச் இஸ் டன் ஃபார் எவ்ரி திங், லைக் நீங்கள் கார் வாங்க போனீங்கன்னா ஒரு கன்சியூமர் ரிப்போர்ட் படிப்பீங்க, நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போனீங்கன்னா ஒரு யூடியூப் அட்லீஸ்ட் ஒரு கூகுளில் போய் ரிவ்யூஸ்லாம் படிப்பீங்க, அந்த மாதிரி. தட்ஸ் இட்ஸ் லைக் தட், தட்ஸ் அ வெரி வேலிட் ஃபார்ம் ஆஃப் இது. ஃபார் மீ த அதர் திங் இஸ் கிரிட்டிக்குங்கிறது நாட் ஜஸ்ட் சேயிங் எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கல, பட் ஆடிங் ஏன் எனக்கு பிடிச்சது. அதாவது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குங்கிறது ஒரு விஷயம், ஸ்க்ரீன் ப்ளே ஏன் நல்லா இருக்குது, ஏன் இது என்ன பண்ணாங்க அதில் என்ன பண்ணாங்க. ஸோ ஒரு ஒரு not just what you felt but why, that is a critic's job according to me. Ipo online la vandu padangal review pannit irukom, so nariya format vandirukku. Ipo naanga vandu 2 minutes la review pandrom, or instantaneous reaction we just exactly, yeah, update capture panni kudukrom. Is it okay to mathematically gauge express the value of a film mathematically? Enna solreenga sir, inda 42 out of 100 4.25 star. See, first of all, இந்த ஸ்டார் ரேட்டிங்கே ரொம்ப ஒரு மாதிரி இந்த பிஸ்னஸை கெடுத்துருச்சு. ஏன்னா எல்லோரும் இப்போ ரிவ்யூ எழுதினா கூட அந்த ரிவ்யூவில் இருக்கிற நுணுக்கங்களை பார்க்காம நான் வந்து ஸ்டார் ரேட்டிங் தான், இவர் 3 ஸ்டார் கொடுத்துருக்காரு. ஸ்டார் ரேட்டிங் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு 3 ஸ்டார் கொடுத்து இன்னொரு படத்துக்கு 2.5 ஸ்டார் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ ஸ்டார் கொடுத்தீங்க, இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ, அந்த மாதிரிலாம் ஒரு கம்பேரிசன் வரும். ஈவன் தோ தே மே பி டிஃப்ரெண்ட் types of films, but we are in a situation where star rating illama mudiyadu sir. And answer la nunukkangal nu oru vaartha payanpaduthuninga, so generally aangilathile yochittu appra tamilakam panningala illa nunukkangal nra vaartha direct avay vanducha adukana badhil solunga appra na adutha kelvi. Avlo la psycho analyze pannala, but ipo psycho analyze english adha solra, yen tamil theriyunga super so, தேங்க்ஸ் ஃபார் சார். இது ஒரு ஆங்கிலம்ன்றது ஒரு லாங்குவேஜ், ஒரு வே ஆஃப் லிவிங் மாதிரியும் இருக்குது ஒரு பக்கம், பட் ஸ்டில் அதை நம்ம கற்றுக்கிட்டு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு. வெள்ளக்காரனே கூச்சப்படுற அளவுக்கு சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அவ்வளோ அழகாக அவங்களோட ரைட்டிங்கை பேக்கேஜ் பண்ணி அதிலே ஒரு ஒரு ஃப்ளோ உண்டாக்கி அது படிக்கும்பொழுது அது மாதிரி அது ஒரு அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஒரு படம் பார்க்குற மாதிரி. எப்படி இந்த லாங்குவேஜ் காட் இன் டு யூ அண்ட் உங்களால் வந்து அதுவும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டவுட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் சேயிங் தேட். ஐ திங்க் லாங்குவேஜுங்கிறது ஒரு ஒரு நம்மளாக டிசைட் பண்ணுறது இல்லை. நீங்கள் எந்த ஸ்கூலில் போகிறீங்க அதெல்லாம் நம்மளோட சாய்ஸில், ஒரு 12th மட்டும் நம்ம படிக்கிறது எல்லாம், அதுக்கப்புறம் மேபி கொஞ்சமாவது நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குது. பட் நம்ம நீங்கள் எந்த ஸ்கூலில் போடுறீங்க, எந்த மீடியத்தில் படிக்கிறீங்க, உங்களை சுற்றி என்ன புக்ஸ் படிக்கிறாங்க, என்னென்ன இது இருக்குது அதெல்லாம். நாவல்ஸ்லாம் நான் இங்கிலீஷில் தான் படிச்சிருக்கேன், பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் நான் இங்கிலீஷில் தான் படிச்சிருக்கேன். தமிழில் மேகசின்ஸ் படிச்சிருக்கேன், நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சிருக்கேன், பட் ஐவ் நெவர் ரெட்
லைக் இலக்கியம்னு சொல்ல முடியாது, நான் அந்த மாதிரிலாம் நான் போனதே கிடையாது. ஸோ அந்த இலக்கியங்கிறது லிட்ரேச்சர் எல்லாமே வந்து எனக்கு இங்கிலீஷ் வழியாக தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி எனக்கு லாங்குவேஜில் எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்தது. ஸோ எனக்கு இப்போ எழுதுறது கூட எனக்கு எழுத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கலந்து வர்றது தான் ரிவ்யூ. ஸோ டிட் தட் ஆன்சர் யுவர் க்வெஸ்சன்? ஓகே சார். இப்போது ஒரு ரிவ்யூ பார்க்கும்போது கூட படிக்கும்போது கூட அது ஒரு படம் மாதிரி எதிர்பார்க்குறாங்க, அதுவும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும், அதுவும் வந்து க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், விச் யூ டூ வெரி வெல். யா, கேட்டு வாங்குறதுல இருக்கிற சுகமே தனி. ஸோ அந்த ரிவ்யூவும் வந்து இது என்ன, இந்த ரிவ்யூவில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ரிவ்யூனா அதில் பாசிட்டிவ் இருக்கணும் நெகட்டிவ் இருக்கணும், ஒரு படத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோங்க. ஸோ பிடிச்ச மாதிரி எப்படி சார் ரிவ்யூ பண்ணுறது? பிடிச்ச மாதிரினா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவாக ஐ டோன்ட் வாண்ட் டு அஃப்கோர்ஸ் ட்ரைங் டு ஜென்ரலைஸ், நான் இந்த படத்தை பார்த்துட்டேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, அதெல்லாம் நீ மரியாதையாக சொல்லிடு, அச்சு கிழிச்சு தம்சம் பண்ணு நாரடி, ஏன்னா உங்கள் ஹேர் ஸ்டைலில் இன்னொருத்தரும் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அது எப்படி சார் அது அந்த மாதிரி? இல்லை இல்லை, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறது மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணவே முடியாது. அது அது ஒரு ஒரு 100 people பார்த்தாங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணுறது 40 பேர் ஓ சரியாக ரிவ்யூ பண்ணியிருக்கான். சி பிகாஸ் ஒன் திங் இஸ், முக்காவாசி பேர் வந்து ரிவ்யூ பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் வந்து நான் இந்த படத்தை பற்றி இதெல்லாம் நினச்சேன், இவர் வந்து இதெல்லாம் சொல்கிறாரா. ஓகே, அவர் வந்து அதே மாதிரி ரிவ்யூ பண்ணார்னா இட்ஸ் அ குட் ரிவ்யூ, அதே மாதிரி ரிவ்யூ பண்ணலன்னா அவர் பணம் வாங்கியிருக்காரு, இட்ஸ் அ பேட் ரிவ்யூ, இட்ஸ் அ வாட் எவர் வாட் எவர் ஆல் தீஸ் ரீசன்ஸ் தே ட்ரை டு கிவ். வாட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இட்ஸ் சப்போஸ் டு பி ஒன் ஒப்பீனியன். ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அந்த ஒப்பீனியனை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கிறங்க ஒரு பக்குவம் இன்னும் கொஞ்சம் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒன்று ஃபார் அஸ் எங்களை மாதிரி ஃப்ரம் த உங்கள்கிட்டேருந்து பிரித்து வந்த எங்களெல்லாம் வந்து நாங்கள் இப்படி நிறைய பேர் எங்களை பிரித்து பிரித்து பேசுகிறீங்க, அதான் ஒரு ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி மாதிரி முடிச்சிடுறேன். ஸோ எங்களெல்லாம் போட்டு அடித்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நீ சொன்னதை நான் சொல்லலைன்னா உடனே அது பேட் ரிவ்யூ அப்படின்னு, அது ஒன்று. இன்னொரு பக்கம் உங்களால் எப்படி அவ்வளோ அந்த ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியனை ஒரு ஒரு ட்ரேட்மார்க்காக ஒரு சிக்னேச்சர் அப்படி கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது? ஆரம்ப காலத்தில் உங்கள் ரிவ்யூஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ எப்படி இருக்கு? சி ஐ திங்க் வாட் ஹேப்பன் வாஸ், எனக்கு இந்த ஐ மீன் ஐ டோன்ட் நோ, நானே சொல்லிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆர்டர் இருக்குது, பட் இந்த கிரெடிபிலிட்டிங் ஏன் வந்ததுன்னா, இது வந்து என்னோடய 15th ரிவ்யூ எழுதுறது. ஸோ 2002 2003 பிகினிங்கில் ஆரம்பிச்சது. ஸோ நெக்ஸ்ட் இயர் லைக் ஐ திங்க் ஐம் இன் மை 15th சம்திங். ஸோ நான் ரிவ்யூ எழுத ஆரம்பித்தப்போ அந்த மாதிரி ரிவ்யூ எழுதுறவங்க ஜாஸ்தி இல்லை இன்டர்நெட்டில். அண்ட் இன்டர்நெட்டில் வந்து அது கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் பீப்புள் பிகினிங் டு ஸ்டார்ட் டு யூஸ் த இன்டர்நெட். ஸோ அது கொஞ்சம் அது வந்து அந்த மாதிரி செட் ஆச்சு. தட் இஸ் இவரோட நான் அக்ரி பண்ணலைனாலும் அவர் என்ன சொல்கிறாருங்கிறது ஐ வாண்ட் டு ரீட். ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்ததுனால அந்த அந்த ஒரு இவ்வளோ வருஷம் ஒரு ஒரு பண்ணதுனால ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு ஒரு ஒப்பீனியன் செட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சார் இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ்ன்றது நம்ம மத்தியில் இருக்கா சார், நம்மளை மாதிரி மூவி ரிவ்யூவர்ஸ் கிட்டே இருக்கா? வாட் இஸ் கன்ஃபர்மேஷன் பயஸ்? அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில டிரெக்டர்ஸ்லாம் அவங்க என்ன மாதிரி படம் பண்ணாலும் அது சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இல்லை நமக்கு பிடிச்சவங்கன்னா அந்த மாதிரி? நோ, ஐ திங்க் இட்ஸ் சி தட்ஸ் வாட் ஐம் சேயிங், இட்ஸ் நாட் அபவுட் அ டிரெக்டர், இட்ஸ் அபவுட் ஒரு இஸ்தட்டிக். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பர்சனாலிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஐ மே நாட் ஆல்வேஸ் அக்ரி வித் வாட் உங்கள் இன்டர்வியூ, சில இன்டர்வியூ வந்து சில இன்டர்வியூட நல்லாயிருக்கும், லைக் ஒன் இன்டர்வியூ பி குட், ஒன் இன்டர்வியூ பி ஓகே. பட் ஆனால் எனக்கு வந்து அபிஷேக்குங்கிற ஒரு பர்சனாலிட்டி பிடிச்சிருக்கா, அவர் வாட் ஈ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அவரோட அவர் எப்படி பேசுகிறாரு, அவரோட யூனோ ஹவு ஹீ ஹேண்டில்ஸ் திங்ஸ், அவர் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா தென் ஐம் ஆல்வேஸ் கோயின் டு பி இன்ட்ரெஸ்டட் இன் வாட் அபிஷேக் சேஸ். ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் அ கான்ஃபர்மேஷன் பயஸ், பிகாஸ் அது வந்து உங்களுக்கு சில படம் பிடிக்கும் சில படம் பிடிக்காது. பட் ஆனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக இப்போ பாலச்சந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் மட்டும் டில் த மிட் 80s மட்டும் அவர் பண்ண ஒரு படமும் எனக்கு பிடிக்காமல் இருந்ததில்லை. இவன் தோ இண்டிவிஜுவல் படம் வந்து இது வித் அதை விட பெட்டர் இது அதை விட அந்த மாதிரி இருந்தாலும் அவர் அந்த அவர் அந்த அவ்வளவு தொடர்கதை தட் இஸ் அரவுண்ட் 71 ஆரம்பிச்சு அரவுண்ட் சிந்து பைரவி 70, தட்ஸ் அ கிரேட் 15-year ரன் ஆஃப் மேக்கிங் மூவிஸ். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் எவர் சீன் அ சிங்கிள் ஃபிலிம் தட் ஐ டிட் நாட் லைக். என்னன்னு சொல்லுவீங்க, அது கன்ஃபர்மேஷன் பேஸ்ட்டு சொல்லுவீங்களா? இல்லை, அவரோட இஸ்தெட்டிக் பிடிக்கும், அவர் எழுதுகிற கேரக்டர்ஸ் பிடிக்கும், அவங்க அந்த அவர் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக கொஞ்சம் ஏதோ பண்ணுவார்ல அது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவரோட படத்தை நான் எப்போவுமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் எனக்கு நிஜமாகவே உள்ளே பிடிச்சிருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ கான்ஷியஸ் பயஸ். சார் இப்போ ஹவு டு டூ மூவி ரிவ்யூ அப்படின்ற அந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? ஹவு டு டூ அ மூவி ரிவ்யூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க்
நீங்கள் வந்து முதல்ல உங்கள் ஆடியன்ஸை புரிஞ்சுக்கணும். பிகாஸ் இப்போ ஆடியன்ஸ் வந்து ஒரு கேஷுவல் ஆடியன்ஸாக இருந்தால் அவங்ககிட்ட போய் டெக்னிக்கலாக பேசுறதுல பாயிண்டே கிடையாது. பிகாஸ் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட், தேர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வைஸ் டு சேஞ்ச் ஃபார் அன் ஆடியன்ஸ். இட்ஸ் பெட்டர் டு ஃபைண்ட் த ஆடியன்ஸ் தட் வில் கோ வித் யூ. ஸோ ரிவ்யூராக இருக்கிறதுனா நீங்கள் வந்து ஒரு படத்தில் படம் பார்த்துட்டு ஜஸ்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒரு வீடியோ க்ரூ எடுத்துகிட்டு இதுதான் நான் ஹலோ வெல்கம் இதெல்லாம் படத்தோட ப்ளஸ் இதெல்லாம் படத்தோட மைனஸ் தட்ஸ் ஆல் தட் யூ நீட் டு டூ. வேற கிரிட்டிக்காக இருந்தால் கொஞ்சம் சில சமயம் நீங்கள் எழுதி முடிக்கிற மட்டும் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டில் யூல் பி அந்த படம் படத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த படம் வந்து உங்களுக்கு இப்போ வெளியே வந்துட்டு படம் பிடிச்சதா இல்லையாங்கிறது யாராவது கேட்டால் குயிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா அது மாதிரி உள்ளே ஓடிட்டுருக்கோம். அது நீங்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போ அந்த வேர்ட்ஸில் தட் இஸ் நீங்கள் அந்த அது அது ஒரு மாதிரி இது கொஞ்சம் சொன்ன ஒரு மாதிரியாக இருக்கும். பட் இட்ஸ் ஆக்சுவலி எ கைண்ட் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ். பிகாஸ் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது உங்கள் யூனோ மைண்டில் ஓடுறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 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 எஸ்ஏ மாதிரி எழுதுறீங்க. ஐ திங்க் தட்ஸ் த கீ டு டூயிங் இட். ஐயா மொக்க படம்னு வந்துச்சு வா கிளிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ட்ரெண்டு இருந்துச்சு, பரவலாகவே இருந்துச்சு. ரிவ்யூ இப்போ கூட இருக்கு நினைக்கிறேன், இப்பயும் இருக்கும் இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி சார் அந்த ஃபார் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சுமாரான படம் கிட்டீங்கன்னா நிறைய கற்றுக்கலாம், எதெல்லாம் தப்பாக போச்சு எதெல்லாம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஸோ அங்கே வந்து ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் இந்த மாதிரியான வார்த்தைகள் போட்டு இந்த மாதிரி என்னால் ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக என்னால் ஒரு படத்தை அப்படியே சும்மா நார நாராக கிழிச்சு இப்படி உணர்த்திட்டு போகலாம் அப்படின்ற அந்த ஒரு என்ன பண்ணலாமா ஜென்ரலாக பண்ணலாமா கேட்கலாம். நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டெஃபினட்டாக சி த திங் இஸ் நான் என்னோட ரூல் ஆஃப் தம்ங்கிறது என்னென்னா ஒரு படத்தில் வந்து ஒரு முயற்சின்னு ஒரு ஒரு தெரிஞ்சதுன்னா நான் டெஃபினட்டாக அது 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 எனக்கு பிடிக்கலனாலும் அது நான் வந்து கிழிக்க மாட்டேன். சி இல்லைன்னா அந்த மீட் ஒரு கிரிட்டிக் என்னை பொறுத்தவரை ஒரு கிரிட்டிக் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது என்னென்னா அது வந்து அந்த 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 மீடியத்தை வந்து ஒரு ஒரு அளவுக்கு நம்ம வந்து பாதுகாக்கணும், ஒரு அதை கொஞ்சம் உயர்த்தி வைக்கணும். இப்போ தமிழ் சினிமா நாளைக்கு உலகத்தரத்தில் இருக்கணும், எல்லோரும் நம்ம வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வேர்ல்ட் சினிமான்னு சொல்கிறோம். பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் தேர் யட். ஸோ அது அந்த அந்த கிரிட்டிக்னால தான் இப்போ நீங்கள் ஒரு மாநகரம் பார்க்குறீங்க, ஒரு குரங்கு பொம்மை பார்க்குறீங்க, அந்த மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு படமாவது வந்தால் தான் நீங்கள் வந்து அந் வி ஆர் அட் தட் லெவல் அப்படின்னு சொல்ல முடியும். அது வருதில்லை நம்மளுக்கு. ஸோ ஐ திங்க் பார்ட் ஆஃப் அவர் ஜாப் இஸ் ஆல்சோ டு கைண்ட் ஆஃப் மெயின்டைன் தட். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ரொம்ப இப்போ வந்து ஒரு இப்போ சில வாரம்லாம் ஒரு 6 படம் 7 படம் 8 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒரு படம் கூட ஒரு ஒரு ரிகரோட ஒரு சினிமாங்கிற கண்ணோட்டத்தோடு எடுக்காமல் சும்மா ஏதோ நான் ஒரு கதை எழுதினேன் ஒரு ஒரு ஜாலியாக போய் படம் பண்ண அந்த மாதிரி தான் இருக்க வழிய ஒரு 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 சீரியஸ்னஸே தெரிய மாட்டேங்குது. ஐ திங்க் வி ஷுட் பி வெரி ஹார்ட் வித் தீஸ் மூவிஸ். தலையில் குட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி, ஐ திங்க் வி நீட் டு டூ தட் ஃப்ரம் டைம் டு டைம் இஃப் தெர் இஸ் கம்ப்ளீட் அமெச்சூர் ரிலேஷன்ஸ். பிகாஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதுக்கு இந்த மூவி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க, கதை சொல்லவா இல்லை வேறு எதுக்காவது வந்தீங்களா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் வச்சு நீங்கள் ஏன் சும்மா ஒரு யூடியூப்பில் போகக்கூடாது, எதுக்கு படம்னு பண்ணுறீங்க, அதெல்லாம் நம்ம கேட்டே ஆகணும். இப்போ வந்து சில ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான படங்கள் பண்ண பார்க்குறாங்கல்ல. ஸோ ரிவ்யூர்ஸ்க்கு வந்து ஒரு 3-4 days முன்னாடி காமிச்சிட்டு அதை வந்து ஒரு 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 ப்ராக்டிஸாக பண்ணால் நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 12 மணிக்கு ஷோ பார்க்குறோம், அது ஒரு 3 மணிக்கு முடியுது, ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே ரிவ்யூ சப்மிட் பண்ணோம், எல்லாம் கடன்னு அந்த படத்தை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைமே இருக்கிறது இல்லை. பட் அட்லீஸ்ட் இந்த கொஞ்சம் குவாலிட்டி ஃபிலிம்ஸ்க்கு கொஞ்சம் அந்த அந்த சிஸ்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சி ஐ திங்க் தோஸ் ஃபிலிம்ஸ் நீட் அ லாட் ஆஃப் சப்போர்ட். ஸோ நம்ம வந்து முன்னாடியே பார்த்துட்டு ஒரு தேர்ஸ்டேலேருந்தே இதை போய் பாருங்கள் போய் பாருங்கன்னு நம்ம சொன்னால் அது கொஞ்சம் ஐ திங்க் இட் மைட் ஹெல்ப் த ஓப்பனிங் ஆல்சோ. சார் கமர்ஷியல் சினிமானா என்ன சார், அப்படி கமர்ஷியல் சினிமானா ஐ திங்க் நம்ம எல்லாருமே பார்த்து வளர்ந்தது தான். ஐ திங்க் கமர்ஷியல் சினிமாங்கிறது ஒரு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோடு பார்க்கக்கூடியது. இப்போ வந்து இப்போ வந்து ஆர்ட் ஃபிலிம் பார்க்குறவங்களும் கமர்ஷியல் சினிமா பார்ப்பாங்க. இப்போ தெர் ஆர் வெரி ஃபியூ பீப்புள் வில் சே இல்லை நான் வந்து ஆர்ட் ஃபிலிம் தான் பார்ப்பேன் அப்படின்னா, இல்லை எல்லோரும் பார்க்குறது கமர்ஷியல் சினிமா. ஐ திங்க் கமர்ஷியல் சினிமாங்கிறது அந்த அது எழுதுகிறப்போ கொஞ்சம் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. தட் இஸ் கொஞ்சம் ப்ராடாக எழுதணும், ரொம்ப வந்து உள்ள ஒரு இஷ்யூக்குள்ளெல்லாம் உள்ளே போகக்கூடாது. தட் இஸ் கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கணும். ஒரு ஹீரோ யூஸ்வலி ஒரு ஒரு இருக்கணும், அந்த கொஞ்சம் சாங்ஸ் இருக்கணும். இப்போ ஸ்பைடர் வந்தது நிறைய பேர் அந்த சாங்ஸ்லாம் ஃபிட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. பட் த பாயிண்ட் இஸ் நீங்கள் வந்து அந்த 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 பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே எடுக்க முடியாது. அது நம்ம நம்ம ஆடியன்ஸோட நேச்சர் அந்த மாதிரி. சார் அந்த படத்தில் பாட்டு இல்லைன்னா இந்த ஓப்பனிங் கிடச்சிருக்காது, இவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டான்றீங்க. சி பாட்டுங்கிறது தே ஆல்சோ யூஸ் இட் ஃபார் ப்ரமோஷன்.
ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் நான் ரொம்ப நாள் முன்னாடி யாரையோ கேட்டேன், அனுராக் கஷ்யப் யாரையோ கேட்டேன், நீங்கள் எதுக்கு அந்த நோ ஸ்மோக்கிங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு படம் வந்தது, அது ஒரு ஒரு ஐட்டம் நம்பர் மாதிரி இருந்தது, அது வந்து கடைசியாக அந்த டைட்டில்லாம் முடிஞ்ச அப்புறம் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து அந்த பாட்டை வந்து ஏதோ ப்ரொமோஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ மை பாயிண்ட் இஸ் ஐ ஆஸ்ட், அந்த பாட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அதை பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரியான படம்னு நினைப்பாங்க. அண்ட் தே செட் நோ, பட் இது நாங்கள் எடுக்கிற டிசிஷன் இல்லை, பிகாஸ் மியூசிக் லேந்து நம்மளுக்கு வருமானம் வருது. அப்போ வந்துட்டு இருந்தது, இப்போ எனக்கு தெரியல, பிகாஸ் யூனோ அப்போ சிடி இதெல்லாம். ஸோ அந்த வருமானத்தை எங்களால் கட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு படங்கிறது இப்போ சேட்டலைட் இது அதுன்ட்டு எக்கச்சக்கர ரெவன்யூ சோர்ஸஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ரெவன்யூ சோர்ஸை நீங்கள் கட் பண்ண முடியாது. ஸோ அதனால வைக்கிறது தான் பாட்டெல்லாம். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், அந்த பாட்டை பெட்டராக இன்டெகிரேட் பண்ணலாம். நான் வந்து எனக்கு இப்போ நியூட்டன் ஒரு படம் எடுக்கிறேன்னா அதில் பாட்டே இல்லாமல், அது ஜஸ்ட் எனக்கு வேணுங்கிறது மட்டும், நான் எனக்கு ஹியூமரும் ரொம்ப லவுடாக இல்லாமல், பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் லவுடாக இல்லாமல், நான் ஜஸ்ட்டு எனக்கு வேணுங்கிறது மட்டும் நான் படம், ஆனால் அந்த பட்ஜெட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டை நான் ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ கமர்ஷியல் படம்னா அந்த கமர்ஷியல்னால் அந்த பணம் வணிக ரீதியாக அது எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்களோ தட் இஸ் கமர்ஷியல். சார், இப்போது ஒரு தேசிய விருது வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி இதுவும் ஒரு தொழில் தான் அப்படின்னு எங்களுக்கெலாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஹவ் யூ பீன் ஆஃபர்ட் மணி டு பி அ லிட்டில் சாஃப்ட் ஆன் ரிவ்யூஸ் அண்ட் டெத் த்ரெட், இது ரெண்டும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் வந்துருக்கு? வந்ததே கிடையாது, நைதர் கொடுத்துச்சேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இட்ஸ் நான் இங்கிலீஷில் எழுதுறதுனால இப்போது அதனால் ஐ திங்க் தெர்ஸ் அ பர்செப்ஷன் தட் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் அந்த ஹார்ட் கோர் தமிழ் ஆடியன்ஸுக்கும் ஒரு செப்பரேஷனுங்கிற ஒரு கருத்து நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. ஸோ ஐ திங்க் அதனால தான் எங்கிட்ட யாருமே வந்து இந்த மாதிரி எழுதுங்க எழுதாதீங்க அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரிவ்யூ போகும்போது பிஆர்லாம் சொல்கிறது தான் கொஞ்சம் பார்த்து எழுதுங்க சார் அந்த மாதிரி, தட் இஸ் யூனோ அது எல்லாருக்கும் சொல்கிறது தான், அது எனக்கு தனியாக சொல்கிறது இல்லை. பட் யா, அதர்வைஸ் பிகாஸ் ஐ திங்க் தே டூ தட் ஓன்லி வித் பீப்புள் வித் ரியல் இன்ஃப்ளூயன்ஸ். அது எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், அநியாயம் பண்ணாதீங்க சார். என்ன தான் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோஸ்ன்னு நம்ம லிஸ்ட்டு போட்டு அப்படியே பிரித்தாலும், விஜய் அஜித் இவ்வளோ பெரிய ஹீரோஸ், இவ்வளோ பெரிய பெரிய ஹிட் படங்கள்லாம் கொடுக்குறாங்க, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க இன்னும் பெட்டராக பண்ணலாமே, அவங்க ரெண்டு பேரை பற்றி மட்டும் பேசும்போது இன்னும் பெட்டராக பண்ணலாமே அப்படின்றது ஒரு பரவலான கருத்து. என்னதான் அப்படியே டை ஹார்ட் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் கடைசி வரைக்கும் அவங்களோட டிஸ்பிளே பிக்சரில் விஜய் அஜித்தை மட்டுமே வச்சுக்கிட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்றது ஒரு அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு கன்க்ளூஷனாக இருக்குது. ஹவ் டு யூ சீ தட்? I think, see, the Tamil cinema, I think one big problem is the directors are also writers. அது ஹிந்தி சினிமாவில் அவ்வளோ இல்லை, ஹாலிவுட்டில் இல்லவே இல்லை. ஐ மீன் யூ டூ ஃபைண்ட் தி ஆட் ரைட்டர்ஸ் ஹூ ஆர் டைரக்டர்ஸ், பட் ஆனால் ஐ திங்க் ஒரு ஃப்ரெஷ் ஏர் வர வர ஐ திங்க் ஃப்ரெஷர் ஐடியாஸ் வரும். சி, ஒரு ஃபார்முலா மாதிரி செட் ஆகிடுச்சுனாலே ப்ராப்ளம் தான். இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சா, நான் வந்து ஹீரோனா ஐதர் ஃபைட் இன்ட்ரடக்ஷன் இல்லை சாங் இன்ட்ரடக்ஷன், இந்த ரெண்டுத்தில் ஒன்று கொடுத்தே ஆகணும். ஏன் ஒரு சீன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா என்ன? சி, உங்களுக்கு வேணுங்கிறது விசில், உங்களுக்கு வேணுங்கிறத கைத்தட்டல், உங்களுக்கு வேணுங்கிறத ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பணும். அது ஏன் இந்த ஒரு மெத்தடில் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த அதெல்லாம் வருங்கிறது உங்களுக்கு அது? ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஒரு ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து பிஸ்னஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இஸ் ரியலி ரெடியூசிங் பிகாஸ் நிறைய இது வந்து தியேட்டருக்கு போகிறது கொஞ்சம் இதுவாகிடுச்சு, பைரசி இவ்வளோ இருக்குது, அடிக்கடி ஸ்ட்ரைக் வந்துடுது, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஸோ பீப்புள் ஆர் ஸ்கேர்ட் ஐ திங்க். ஸோ இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா ஸோ தென் அதே மாதிரி லைக் ஒரு ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணிவிட்டு லைக் யூனோ இட்ஸ் அன் எஸ்டாப்ளிஷ் திங். ஸோ பாஷா மாதிரி இருக்கிற தெரியும் உங்களுக்கு ஹிட் ஆச்சுன்னா தென் இட் கைண்ட் ஆஃப் சேஸ் ஓகே இந்த இது பண்ணால் மக்களுக்கு நிஜமாகவே பிடிச்சிருக்கு, ஸோ இதே மாதிரி இன்னொன்று பண்ணலாம். பட் அதை பண்ணுறதுல தே வாட் தே டூ இஸ் தே கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஓவரால் ஸ்டோரி ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர அதில் இண்டிவிஜுவல் நம்ம என்ன கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அது கொஞ்சம் நல்லா பண்ணால் ஐ திங்க் படமும் நல்லா வரும். ஐ திங்க் அந்த ஒரு இதுதான். சி, விவேகம் கூட ஐ திங்க் த ஐடியாஸ் ஃபார் த ஸ்டண்ட் சீக்வன்சஸ் வெர் ரியலி ரியலி குட். அந்த ரெண்டு ட்ரெயினுக்கு நடுவில் அந்த கத்தியை வச்சுட்டு அதெல்லாம் ரியலி நைஸ் விஜுவல் ஐடியா. நம்ம யூஸ்வலி நம்ம ஸ்டண்ட்டு தான் கொஞ்சம் போர் அடிக்கும் பிகாஸ் எல்லோரும் கும்மு கும்முன்னு அடிச்சுட்டு அது அந்த ஒரு அந்த இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே ஃப்ளை யூனோ பறந்து போகிறது அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். பட் இதில் கொஞ்சம் நிஜமாகவே தே ஹட் கிவன் தாட் டு த ஸ்டண்ட் சீக்வன்சஸ். பட் ஐ திங்க் வாட் மே ஹவ் ஹேப்பன்ட் இஸ் ஃபார் பட்ஜெட் ரீசன்ஸ் வாட் எவர் ரீசன்ஸ் அந்த அவங்க ஆரம்பித்ததுக்கும் அந்த அவர் மனசில் நினச்சதுக்கும் அந்த என்ன ஸ்க்ரீனில் இருந்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் சினிமானா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் நாலும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு அப்போ தான் என்ன எனக்கு ரெஸ்பெக்ட் வருங்கிற மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. ஸோ தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பியூர் டைரக்டர்ஸ், ஐ திங்க் தே ஷுட்
ட்ரை டு கெட் அதர் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க்கான விஜய் சார் படம், அஜித் சார் படம்? துப்பாக்கி ரொம்ப பிடிச்சது. ஐ திங்க் தட்ஸ் அவரோட லைட் அந்த பர்சனாலிட்டிக்கு ரொம்ப சூட்டான கதை அது. எனக்கு அந்த படம் இட்ஸ் ரியலி ஃபன் ஃபில்ம். அஃப்கோர்ஸ் அந்த அந்த வில்லன் கொஞ்சம் மாதிரி வீக் வில்லன், பட் ஓவரால் இட்ஸ் ரியலி குட் ஃபன் ஃபில்ம். அண்ட் அஜித் ஐ ரியலி லைக் டென்னே அறிந்தால். அது அது அவரோட அவருக்கு ஒரு ஒரு ஏன் சிரிக்கிறீங்க? சூப்பர் சார். ஸோ இல்லை அவருக்கு வந்து ஒரு எனக்கு அஜித்தை பார்த்தா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரெசன்ஸ், கொஞ்சம் டிக்னிட்டி இருக்கும். யூனோ அந்த அந்த படத்தில் கொஞ்சம் அந்த லெவல் லாட் ஆஃப் அந்த கேரக்டரே ரொம்ப டிக்னிஃபைட். அஃப்கோர்ஸ் கௌதம் கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு டிக்னிட்டியோட தான் பண்ணுவார். பட் ஐ திங்க் தட் வாஸ் அ வெரி நைஸ் வே ஆஃப் போர்ட்ரேயிங் லைக் ஒரு மாதிரி கேரக்டர். ஸோ சூர்யா அண்ட் விக்ரம், விக்ரம் ஐ லைக் ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபில்ம்ஸ் தட் ஹீஸ் ஆக்டட். ஈவன் டேவிட் மாதிரியோட படம் பார்த்தீங்கன்னா அவர் அவர் பார்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ அண்ட் சூர்யா எனக்கு 24 ரொம்ப பிடிச்சது. ஐ ரியலி தாட் அது ஒரு ஒரு மசாலா ப்ரெமிஸ் எடுத்துகிட்டு அது ஒரு சைஃபையாக எடுத்து அது ஒரு ஒரு பட்ஜெட்டில் பண்ணி ஆனாலும் அதில் கொஞ்சம் யூனோ ஒரு ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியல் படமாக பண்ண அது அந்த நிறைய டிசிஷன்ஸ் அந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த படம். அண்ட் அவரே ரொம்ப எனக்கு அது ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆக்ட் பண்ண படங்கிற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் யூ வாஸ் ஸோ அலைவ் இன் தட் மூவி யூனோ இட் அவர் அவர் அந்த ஜாய் அவர் மூஞ்சியில் தெரிஞ்சது. ஸோ தலைவர் ரஜினிகாந்த் அவரோட படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு நிறைய ஒர்க் ஆச்சு? உலக நாயகனோட படங்கள் ரெண்டு பேருமே அட் சம் லெவல் செல்ஃப் இன்டெலிஜென்ட்டோ அதனால தான் அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அது நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம் இல்லை யூ கேன் பொலைட்லி இக்னோர். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கான ரஜினி கமல் ரெண்டு பேருமே எனக்கு ஐ திங்க் தேர் ஐ ஃபாலோ தேர் கரியர் ஃபார் ஸோ லாங் தட் எனக்கு அவர் லைக் ஈவன் அ சிம்பிள் ஃபிலிம் லைக் அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்களா எனக்கு ஆக்சுவலி அது அது பாஷாவோட பிடிக்கும் உங்களுக்கு அதே தான். பிகாஸ் இட்ஸ் லைக் அ வெரி ஸ்வீட் ஃபில்ம் அண்ட் தெர் இஸ் லைக் அ லாட் ஆஃப் லைக் ஒரு ஒரு இமோஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேங்ஸ்டரை விட அந்த அந்த ஒரு பால்காரன் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. பிகாஸ் நீங்கள் எனிவே நீங்கள் லார்ஜர் தன் லைஃப் யூ நாட் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் அ ரியலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப். ஸோ ஐ திங்க் யூனோ அந்த மாதிரி நிறைய படம் அவர் அவர் பட் ஐ திங்க் த ப்ராப்ளம் வித் ஆல்சோ மேக் இட்ஸ் இட்ஸ் வெரி டஃப் திங் ஃபார் அ டைரக்டர் டு மேக் அ ஃபில்ம் வித் ரஜினிகாந்த். பிகாஸ் அவர் வந்து நம்ம லார்ஜர் தன் லைஃப்னு சொல்கிறோம் அவர் லார்ஜர் தன் லைஃபாக இருக்கார். யூனோ லைக் பீப்புள் ஆர் ட்ரைங் டு டூ ஃபில்ம்ஸ் தட் சூட் ஹிஸ் இமேஜ் பட் ஆனாலும் யூனோ அவர் அவர் வந்து ஒரு மாதிரி சூப்பர் ஸ்டாருங்கிறது ஆனால் ஐ திங்க் தட்ஸ் அ ப்ராப்ளம் வித் எனி சூப்பர் ஸ்டார். பிகாஸ் ஐ ஹேர்ட் ஆர்வி உதயகுமார் டிட் இட் குவைட் எஃபிஷியன்ட்லி. யஜமான். ஸோ பட் த திங் ப்ராப்ளம் இஸ் தட் யூ கேனாட் ஷோ அ சூப்பர் ஸ்டார் அஸ் ஹேவிங் பீங் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஏன்னா அந்த அதெல்லாம் நீங்கள் காமிக்கவே முடியாது. பிகாஸ் அந்த மாஸ்குலினிட்டிங்கிறது ஒரு பெரிய ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஆர்ட் ஃபார்மே ஓவர் டேக் பண்ணலாமா சார்? அது என்ன சார் அநியாயமாக இருக்கு? பட் அது வேர்ல்டு வைட் லெஸ் இப்போ வந்து ஹாலிவுட்டில் தெர் இஸ் திஸ் டெண்டன்சி ஆஃப் ஒரு ஒரு ஆக்டர் வந்து சில படங்களில் வந்து ஒரு மாஸ் ஸ்டாராக இருப்பார். டாம் க்ரூஸ் எடுத்துக்கிங்களேன். ஆனால் அதே டாம் க்ரூஸ் வந்து ஒரு மேக்னோலியா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு படத்தில் வந்து ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணுவார். தட் இஸ் அன் அக்செப்டட் திங் தேர். இங்கே அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். இப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு ஒரு வள்ளியில் வந்து சும்மா ஒரு வேஷ்டியை ஒரு புடவை போத்திட்டு யூனோ ஒரு மாதிரி ஒரு சோக கேரக்டராக வந்தால் தி பீப்புள் டோன்ட் லைக் டு சீ தட். ஸோ மக்களே வந்து நான் பார்க்க மாட்டேன். சினிமாங்கிறது ஒரு விதத்தில் ஒரு ஒரு டெமோக்ரஸி மாதிரி தான். பிகாஸ் பீப்புள் ஓட் வித் த டிக்கெட்ஸ் ரே. ஸோ அந்த 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 அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு ரிப்பீட்டடாக சொன்னப்புறம் நான் ரஜினிகாந்தன் இந்த மாதிரி தான் பார்ப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? யூஆர் ஆல்சோ ஸ்டக். ஸோ ஐ திங்க் தட் வென்எவர் வி சே தட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வேணும் வி ஷுட் ஆல்சோ கோ அண்ட் வாட்ச் தோஸ் ஃபில்ம்ஸ் இன் த தியேட்டர். எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிச்சோம் நினைக்கிறேன். நான் லீனியராக படம் பண்ணுறாங்களே நான் லீனியர் என்று உலக நாயகனோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஓகே? நிறைய ஃபில்ம்ஸ். பிகாஸ் அவர் அவரோட யூனோ விருமாண்டி இஸ் ஃபண்டாஸ்டிக் ஃபில்ம். அது அந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டியோட ஒரு ஒரு கிராமிய கதை நம்மளுக்கு கிடைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கருப்பன் வந்துருக்கு சார். ஸோ கருப்பன் வந்து ஃபேன் படம், மாஸ் படம். கரெக்ட். நான் மாஸ் படம் படத்தை பற்றி பேசலை. பட் யா அவர் அவர் வந்து அந்த 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 பேசும் படம் நாயகன் ஃபேஸ்லேருந்து ஆரம்பிச்சு டில் டுடே. அஃப்கோர்ஸ் அந்த காமெடிஸ்லாம் கொஞ்சம் வேரியிங் குவாலிட்டி. பட் அவரோட சீரியஸ் படங்கள் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் தெர் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இன் இஸ் ஃபில்ம்ஸ். அவர் எஸ்பெஷலி அந்த அந்த குணா மகாநதி அந்த ஃபேஸில் பண்ண படங்கள் ஐயோ ரொம்பவே அது ஒன் பிக் ட்ராஜடி ஃபார் ஹிம்மெஸ். அது எல்லாருமே வந்து நம்ம வந்து ஐயோ ஆனால்
ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் அது பாப்புலர் ஆகுது. அதே அது வந்து அப்போ யாருமே யூனோ தே டோன்ட் அப்ரிஷியேட் இட் மச், பட் இப்போ பார்த்துட்டு எல்லாரும் ஓ அவர் அப்போவே பண்ணார்ல ஓ அவர் இப்போ. ஆக்சுவலி நான் நிஜமாவே சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு கமல் படம் எடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் ஒரு புது படம் எடுத்தீங்கன்னா, தேர்ஸ் அ வெரி குட் சான்ஸ் தட் அதில் இருக்கிற ஒரு ரெண்டு ஐடியா வந்து ஏற்கனவே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி இருந்த கமல் படத்தில் இருக்கும். அது அது எப்படியோ அது எப்படின்னு தெரில. நீங்கள் எது எடுத்தாலும் ஒரு 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 சம்திங் மே ஆப்வியஸ்லி நாட் த ஹோல் ஃபில்ம், பட் ஏதாவது ஒரு ஐடியா அந்த பழைய படத்தில் இருக்கும். அது இப்போ பரத்வாஜ் ரங்கன்ஸ் லிஸ்ட் ஆஃப் 100 மூவிஸ் தட் யூ நீட் டு வாட்ச் பிஃபோர் யூ டர்ன் 59 அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ நம்ம 100 டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒன் ஃபிலிம் தட் யூ ஆல்வேஸ் கோ ரீவிசிட், இதாண்டா இதாண்டா அல்டிமேட், இது மேலே படமே இல்லடா. தமிழ் படமா எதுவாக வேணா இருக்கலாம் சொல்றீங்களே. தமிழ் அது 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 கொஞ்சம் கஷ்டம். பட் எனக்கு அந்த ஐ ரியலி லைக் நான் சொன்ன மாதிரி இந்த பாலச்சந்தர் படம் அந்த 71 to 86 ஃபிலிம்ஸ் ஐ ரியலி ரியலி லவ் தோஸ் ஃபிலிம்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள் அதில் நிழல் நிஜமாகிறதுன்னு ஒரு படம் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வறுமை நிறம் சிவப்பு அது ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் மை நாஸ்டாலஜி ஆஃப் மை சைல்ட்ஹுட். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் எல்லோரும் ஸ்டேஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, பட் யூனோ சம்திங் அபவுட் அந்த ஆக்டர்ஸ் ஐ அந்த ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மற்ற லாங்குவேஜில் இங்கிலீஷில் நான் ரெகுலராக விசிட் பண்ணுற படம் வந்து காட் ஃபாதர். ஐ திங்க் இட்ஸ் த்ரீ ஃபிலிம்ஸ் நாட் த்ரீ ஃபிலிம்ஸ் அந்த காட் ஃபாதர் 1 and 2 கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரேட் ஆர்ட், கிரேட் கமர்ஷியல் ஃபில்ம் மேக்கிங். எல்லாம் ஐ மீன் ஒரு ஒரு சீன் அவுட் ஆஃப் பிளேஸ் இருக்காது, அந்த ஒவ்வொரு டிசிஷனும் அப்படி ஒரு நீங்கள் கமர்ஷியல்னு சொன்னீங்க, இது இது கமர்ஷியல் ஃபிலிமாகவும் ஆர்ட் ஃபிலிம் பிடிக்கிறவங்களுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். சார் நம்ம இந்த ரிவ்யூ பண்ணுற போது இந்த சினிமா பற்றி பேசும்போது இந்த மாஸ் மசாலா மாஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன தான் அர்த்தம்னே, ஒரு ஹீரோ அவருக்குன்னு ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் பர்சன் அதெல்லாம் ஆன் ஸ்க்ரீனில் கம்பேர் பண்ணி அவர் வந்து அவரோட முந்தைய படங்கள் எல்லாம் நம்ம பேசி அவர் மேடைகளில் எங்கெல்லாம் எப்படிலாம் பேசியிருக்காரு, அவர் யாருக்கு எவ்வளோலாம் நல்லது பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு மென்டல் இமேஜரி ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாஸ்னா என்ன சார்? சரி மாஸுங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் அனதர் வேர்ட் ஃபார் லைக் எல்லோரும் மாஸாக பார்க்குறது என்னது, தட் இஸ் மக்களுக்கு போகிற மாதிரி. ஸோ அந்த மாஸுங்கிறது இப்போ வந்து இப்போ இங்கிலீஷ் படம்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகும். இப்போ சஸ்பென்ஸ் படம்னா பாட்டு இருக்காது, மியூசிக்கல்னா அது அதை பாட்டு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஜானருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகும் படம். இப்போது இது ஆக்ஷன் படம்னா பியூர் ஆக்ஷன் படமாக இருக்கும், அந்த மாதிரி ரொமான்ஸுன்னு ஜாஸ்தி இருக்காது. பட் நம்ம வந்து எல்லா இந்த சமைக்கிற மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் போடுறதுனால மசாலாங்கிற ஒரு டேர்ம் வந்தது. பட் ஐ திங்க் அதுவும் அதையும் தாண்டி மசாலாங்கிறது ஒரு ஒரு மித் பேஸ்ட் நம்மளோட 2 epics இருக்குல்ல, ராமாயணம் மகாபாரதம், அதை நீங்கள் ரெண்டுத்தையும் எடுத்திங்கன்னா அதில் வந்து காட் வர்சஸ் டீமன் அந்த அந்த ஒரு கான்செப்ட் தான் ஹீரோ வர்சஸ் வில்லன், அந்த அந்த ஒரு 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 லார்ஜர் தன் லைஃப். ஸோ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த லார்ஜர் தன் லைஃப் ஸ்டோரிஸ் படித்ததுனால ஹீரோவும் கொஞ்சம் லார்ஜர் தன் லைஃப்பாக இருக்கலாம், வில்லன். அதனால தான் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் இங்கே ஜாஸ்தி ஒர்க் ஆகிறது இல்லை. ஏன்னா இப்போ அவங்க வந்து படம் எடுத்தாங்கன்னா அவங்க காமிக்கணும் ஸ்பைடர் மேன் ஏன் ஸ்பைடர் மேன் ஆனால், ஏன்னா ஒரு ஒரு யூனோ ஸ்பைடர் கடிச்சிது இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு, ஏன் சூப்பர் மேன் ஏன் சூப்பர் மேன் ஆனார், ஏன்னா அவர் அந்த பிளானெட்டில் பிறந்தார் இந்த பிளானெட்டில் வந்தார் கிராவிட்டி இல்லை அதனால பறக்கிறாரு. நம்மளுக்குலாம் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு ஹீரோ வந்து 10 பேர் அடிக்கிறாங்கன்னா அதுக்கெலாம் நம்ம லாஜிக்கே யோசிக்கிறது இல்லை, பிகாஸ் நம்மளுக்கு வந்து அந்த லார்ஜர் தன் லைஃப் ஹீரோங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு ஈடுபாடு இருக்குது, அது ஒரு படித்து படித்து பழகி போன ஒரு விஷயம். ஸோ அந்த அந்த லார்ஜர் தன் லைஃப் ஃபில் மேக்கிங் இஸ் வாட் like a lot of masala film making is, and I think that's a great thing when done well, because ipo neenga or bahubali eduthukengla and the and the rendu padamu it's like there are so adu mass padam da adu masala padam da but adu evlo beautiful eduthundara adu avaro vision. I think that is the main thing, or ellathey taandi or vision neenga enna irukku chumma scene scene a vekkama or overall a na eppadi treat pandra andha padatha. I think that's very interesting thing. Sir idu undu or list of ramana mari neenga பாதிலே இல்லை ரொம்ப கம்மி டயத்தில் தேட்டர் விட்டு எழுந்திரிச்சு போன படம் இது, 2 வாட்டி தேட்டரில் பார்த்த படம் இது, மேபி மோர் தென் ஒன்ஸே ஒரு நல்ல கணக்கு தான் உங்களை பொறுத்த வரைக்கும், இது ரெண்டு சொல்லுங்கள் அப்புறம் நம்ம அடுத்து. பாதியில் எழுந்து போன படங்கிறது ஒன்றுமே கிடையாது, எவ்வளோ மட்டமான படமாக இருந்தாலும் பிகாஸ் ரிவ்யூங்கிறது பண்ணோன்னா அது அது ஈவன் இஃப் யூர் டாக்கிங் மேபி மேபி 1 or 2 things தட் யூ பாயிண்ட் அவுட் தட் அது பண்ணதே கிடையாது. ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ வந்து படத்துக்கு சார் கொடுத்தீங்க? என் ஞாபகம் இல்லைங்க நிறைய, ஆனால் 1 paragraph நிறைய கொடுத்துருக்கேன், ஆனால் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ எது எந்த படம் வந்து நான் 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன்னா நிறைய படம் பார்த்துருக்கேன். கிராவிட்டி பார்க்கும்போது இந்த அந்த 3D பார்த்த எஃபெக்ட், பிகாஸ் அதெல்லாம் வந்து நம்ம நீ எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் அப்புறம் அந்த தியேட்டரில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு அந்த
ஐ எம் இன் ஸ்பேஸுங்கிற ஃபீலிங் நம்மளுக்கு வரவே வராது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் படங்கள் நான் ரெண்டு மூணு வாட்டி தேட்டரில் பார்க்குறது இல்லைன்னா நம்மளுக்கு டைமே கிடைக்கிறது எங்கே, ஒரு வாரத்துக்கு 6 படம் 7 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எப்படி ஒரு வாட்டிக்கு மேலே எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்கள். ஸோ ஷார்டஸ்ட் ரிவ்யூ ஞாபகம் இல்லை, ரெண்டு தமிழ் படம் சார் ரெண்டு மூணு வாட்டி தேட்டரில் போய் பார்த்தேன். எனக்கு சட்னி ஞாபகம் இல்லைங்க, எனக்கு தமிழ் படம் ரெண்டு வாட்டி தேட்டரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. துப்பாரி வாழ். ஓ, இப்போ பார்த்தேன். ஏன் சார்? பிகாஸ் அந்த எனக்கு அந்த நான் சொன்னல அந்த சினிமா எடுக்கும்போது இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது அந்த மெயின்லி நரேட்டிவில் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், யார் என்ன பண்ணுறாங்க, யார் வில்லன். ஆனால் ரெண்டாவது அடி பார்க்கும்போது அந்த கதை தெரிஞ்சதுனால கொஞ்சம் ஷார்ட் டேக்கிங்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் ஓ கடைசியில் இந்த இவர் இங்கே இருக்காங்க, இந்த பிச்சாவரமில் இருக்கார், அது எப்போ முன்னாடியே அந்த கொஞ்சம் அந்த 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 நுணுக்கங்கள் நான் சொன்னேன்ல அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டென்ஸ் படங்கள்லாம் கொஞ்சம் ரெண்டாவது அடி பார்த்தா நல்லாயிருக்கும், பிகாஸ் அது அது அண்ட் 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 இட்ஸ் அ வெரி விஷுவலி அப்பீலிங் ஃபிலிம். ஸோ அது தியேட்டரில் பார்க்கணும். இல்லை சார், ஃபைனலாக இறுதியாக கடைசியாக ஒரு படம் எப்படி சார் பார்க்கணும்? இது இது ஒன்று ரெக்கமெண்டேஷன் சொல்கிறதுக்கு இல்லைங்க. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கேனாட் சே நீங்கள் இப்படி தான் ஒரு தவம் பண்ணிகிட்டே படம் பார்க்கணும்னா நான் என்னால் சொல்ல முடியாது, பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஹாவ், எதுக்காக நீங்கள் படம் பார்க்குறீங்க, அது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். நீங்கள் சும்மா எனக்கு கவலையை மறக்கணும் அந்த மாதிரி போய் படம் பார்த்தீங்கன்னா தென் யூ சி பார்க்கலாம் அந்த படம் நீங்கள். பட் அதே வந்து நீங்கள் நீங்கள் வந்து கிரிட்டிக்காக படம் பார்க்குறீங்களா, ரிவ்யூராக படம் பார்க்குறீங்களா, நீங்கள் எது சி, பிகாஸ் எதுவுமே தப்புங்கிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு யூனோ வி கேனாட் சே எனி திங் இஸ் ராங். சி, இப்போ ஒரு டைரக்டர் பிடிக்கலன்னா ஒரு ஆக்டர் பிடிக்கலன்னா ரெண்டு மூணு படத்துக்கு அப்புறம் அவங்க அவங்க பிடிக்கலங்கிறது தெரிஞ்சிடும். அது பிடிக்கலன்னு தெரிஞ்சும் போய் பார்த்துட்டு வெறுப்பாய் வந்து நம்ம வந்து திட்டுறதில்ல, அதில் பாயிண்ட்டே கிடையாது, பிகாஸ் தெர் இஸ் லைக் லைக் லிட்டில் பாயிண்ட்லெஸ். பட் ஐ திங்க் இப்போ இந்த சோஷியல் மீடியானால ஐ திங்க் பீப்புள் லைக் தே வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த டிஸ்கஷன். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் திங், பிகாஸ் இன் அ வே பிகாஸ் அது நல்ல படங்களும் இட் ஹெல்ப்ஸ் தெம் டு ரன். பட் ஆனால் இந்த இட் கிரியேட்ஸ் திஸ், இப்போ எல்லோரும் ஒரு 10 பேர் ஒரு படத்தை போட்டு அடிக்கிறாங்கன்னா நான் வந்து நானும் சேர்ந்து அடிக்கணும், தட் ரியாக்ஷன் ஹேஸ் ஸ்டார்டட். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. அது ஸோ படத்தை எப்படி பார்க்கணுங்கிற ரூல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பட் ஐ திங்க் இட் ஹெல்ப்ஸ் இஃப் கொஞ்சம் படம் வந்து நம்மளுக்காக ஸ்பூன் ஃபீட் பண்ணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் படத்தை கொஞ்சம் என்கேஜ் பண்ணி இன்வால்வ் ஆகி பார்க்குறது கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன், பிகாஸ் அப்போ தான் கொஞ்சம் பீப்புள் வில் ஆல்சோ ஸ்டார்ட் மேக்கிங் அ லிட்டில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ ஒரு சின்ன ட்விஸ்ட்டு சார், இன்னும் ஒரே ஒரு கேள்வி. ஓகே, இந்த ஒரு டீப்பஸ்ட் த்ரெட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸாகவும் இருக்கலாம். ஆர் வி பீப்புள் லைக் அஸ், நானும் அந்த பூவோட என்ன சேர்த்துக்கிறேன் ஒரு நாரா, நம்ம வந்து ஆர் வி பார்ட் லைஃப்லேயே பூன்னு சொன்ன ஒரே பர்சன் நீங்கள் தான். ஸோ ஸோ அழகாக வச்சுக்கலாம் சார், கிரீக் கிங் மாதிரி இருப்பீங்க. ஓகே, ஸோ என்னென்னா இப்போ நம்மலாம் வந்து ஆர் வி பார்ட் ஆஃப் சினிமா பிகாஸ் வி வாண்ட் டு பி இன் இட் ஆர் வி ஜஸ்ட் லைக் டாக்கிங் அபவுட் இட். ஒன்று, ரெண்டாவது இப்போ நீங்கள் டிரெக்டர் ஆனாலோ இல்லை நீங்கள் படங்கள் பண்ண ஆரம்பித்தாலோ அந்த ஒரு ஒரு இவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோமே அந்த பயம்னு ஒன்று இருக்குமா, இல்லை எப்படி எங்களுக்கும் சேர்த்து அட்ரஸ் பண்ணுங்களேன் சார்? சி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கிரிட்டிக் வந்து ஃபில்ம் மேக்கராக அந்த மாதிரி சார் சொல்கிறீங்களா? சார் மீன் சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம் மேக்கர் வாஸ் அ கிரிட்டிக் இந்தியாலையா? இந்தியாவில் இருந்ததில்லை. யா, த்ரூஃபோ, ஃப்ரான்சுவா த்ரூஃபோ, ஹி வாஸ் அ வெரி ஃபேமஸ் கிரிட்டிக். இந்த அவரை கிரிட்டிக் ஆனதே வந்து அந்த எக்ஸிஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா அவர் பிடிக்கலங்கிறதுக்காக அவர் எழுத ஆரம்பிச்சது. அப்புறம் அவர் சொன்னார் நானே படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு ஆர்டிஸ்ட். பட் இங்கே வந்து கொஞ்சம் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி திங் ராங் இன் வாண்டிங் டு மேக் அ ஃபிலிம். அது உங்கள் பர்சனாலிட்டி பொறுத்து. சி, த திங் இஸ் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அப், ஐ திங்க் இட்ஸ் ஈஸியாக ஃபார் அ கிரிட்டிக் டு பிகம் அ ரைட்டர். பட் நீங்கள் டைரக்டர் ஆகணும்னா இட் ரிக்வயர்ஸ் கொஞ்சம் யூ ஆல்சோ ஹாவ் டு பி அ பீப்புள் மேனேஜ்மெண்ட் பர்சன். அந்த பர்சனாலிட்டிலாம் உங்களுக்கு இருக்காங்கிறது அது வேறு விஷயம். பட் ரைட்டிங்க்கு யூ ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேர்லி ஈஸி ஜம்ப் பிகாஸ் உங்களுக்கு அந்த சென்சிபிலிட்டி இருந்தது. ரைட்டிங் ஃபார் சினிமா ஆஸ் வெல்? எஸ் எஸ். ஓகே, அந்த ஐ திங்க் இட்ஸ் ஃபேர்லி ஈஸி பிகாஸ் நீங்கள் சினிமா ஒரு ஒத்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த எழுதும் போதும் அது தெரிஞ்சிடும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, கிரிட்டிக்காக என்ன பெருசாக பெருசாக கிழிக்கிறீங்க நீங்கள், இந்த இது ஏன் இந்த ப்ரொஃபஷன் பண்ணுறீங்க, சும்மா வந்து மற்றவங்க பண்ணுறத நீங்கள் சும்மா விமர்சிக்கிறதுல என்ன பெரிய இதுன்னு. பட் அந்த விமர்சனமே ஒரு ஆர்ட் ஃபார்முங்க, பிகாஸ் இப்போ வந்து அந்த கலை வந்து பண்ணிட்டு யாருமே அப்ரிஷியேட் பண்ணலைன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட்டே கிடையாது. அந்த 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 கலையை பார்த்துட்டு அதை 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 தெரிஞ்சவங்க அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுங்கிறவங்க அப்ரிஷியேட் பண்ணால் தான்
அவங்களுக்கும் ஒரு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கமர்ஷியல் தான் அப்ரிசியேஷனா அது வேறு விஷயம். அது தென் யூ கேன் ஜஸ்ட் சே கிரிட்டிக்கே வேணாம், பிகாஸ் நான் ஒரு படம் பண்ணுறேன், இதுக்கு இவ்வளோ வசூல் வந்தது, எனக்கு அப்ரிசியேஷன் அங்கேருந்து கிடச்சிருச்சு. பட் சில பேர் வந்து அதையும் தாண்டி நான் இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் ரசிச்சிருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது ஒரு பெரிய இது. பிகாஸ் அவங்க வந்து அவங்க பண்ணுறது அட்லீஸ்ட் சில பேருக்காவது அது புரியுது. அந்த சில பேர் கிரிட்டிக்ஸ் வந்து இதெல்லாம் இந்த படத்தில் இருக்குங்கிறத அவங்க ரிவ்யூவில் போட்டு அனுப்புகிறாங்க. அதை படிச்சுட்டு சில பேர் வந்து அவங்களோட சினிமா நாலேஜை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ராசஸ், ஃபில்ம் மேக்கர்லேருந்து ஆரம்பித்து கிரிட்டிக் வந்து கிரிட்டிக்லேருந்து வந்து நம்மளும் க்யூரேட் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் க்யூரேட்டிங் அ சர்ட்டன் திங். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி குட் திங் தட் ஹேப்பன்ஸ், பிகாஸ் அப்போ தான் கொஞ்சம் சினிமானே என்னங்கிறது கொஞ்சம் இந்த டெஃபினிஷனும் கொஞ்சம் ப்ராடன் ஆகும். ஸோ அதனால தான் இந்த கண்டினியூட்டி ஜம்போ இல்லை லாஜிக்கோ இதெல்லாம் இன்னும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் மக்களை வந்து don't take him for granted. Granted, yeah. And that's why it's called Film Appreciation. And romba romba nandri sir. Thank you for having me. It was lovely being here. Super. Ena engalukku vande ipo for example veetla yaradho oru pudusa oru profession appa amma vyavasayi ana appa enakku film maker aanumpa appadina oru udharanama oru naalanju iyakunargal per solra mari naan pandra velaya enga appa kitta na perumaiya solla mudiyudhu appadina adukku oru mukkiya kaaranam neenga dhaan. Thank you so much. Thanks a lot thank for you. Coming down thank sir you. And kudi sigra oru padathila villana nadigen nariya per kekka aarambichanga neenga edunga na nadikiren would so, love to yeah. And anyways thank you so much for coming down and fully filmy kuratha vera we've always been very particular about celebrating cinema in the most appropriate form and ungalku vande engaloda goodies kadaikkum bodhu இதை எடுத்து பார்க்கணுமா? ஆமாம் எடுத்து பார்க்கணும், பிரித்து பார்க்கணுமா? அப்சல்யூட்லி. ஓகே, ரெண்டு கேமரா செட்டப் போட்டுருக்கோங்க. ஓகே, ஸோ யா உங்களுக்கு பொருந்தும் சார். ஓகே, யா ஐ டென்ட் கோ டு ஃபிலிம் ஸ்கூல் ஆக்சுவலி, ஸோ திஸ் இஸ் கிரேட், தேங்க்ஸ். கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்புறம் ஏசிஜேல. ஆமாம் என்னமோலாம் பண்ணேன். ஸோ பட் ஃபிலிம் ஸ்கூலுங்கிறது போனதே கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஃபேன்டாஸ்டிக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணலனாலும் இல்லை பண்ணிட்டீங்க இல்லை பண்ணல ஆனால் பட் ஸ்டில் ஐ பெட் யூ வுட் லவ் திஸ் வண்டர்ஃபுல் அபூர்வ சகோதரர்கள். இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட் மசாலா ஃபிலிம்ஸும், இட்ஸ் ஒன் ஆஃப் த ரியலி கிரேட் மசாலா ஃபிலிம். ஸோ ஆல்டர்னேட் மிடில் கமர்ஷியல் எல்லாம் எல்லாமே சேர்த்து ஃபேன்டாஸ்டிக். அவர் அந்த டுவாஃப் கேரக்டர் வச்சு ஒரு பெரிய தீசஸ் எழுதலாம். ஸோ ஸோ யா உங்களோட அந்த ரிச்சுவலை வந்து continue பண்ணுங்க. Thank you. Keep writing sir and yeah. Thank you. Thanks so much. Thank you so it's been much. Such sir. A pleasure. Thanks a lot. Yeah. Thank you so much.